வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம ரங்கநாதர் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். இங்க நம்ம விதவிதமான புடவைகள், பாத்திரங்கள், நகைகள் எல்லாம் பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம போக போற கடை பாண்டியன் பேங்கிள்ஸ். கடை பேர் பாண்டியன் பேங்கிள்ஸ் இருந்தாலும் இங்கு வளையல்கள் மட்டும் இல்லை, விதவிதமான ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதோடு அழகு பொருட்கள், அழகு சாதன பொருட்களும் இங்கு கிடைக்கும். இங்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு விதவிதமான கம்மல் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய பேங்கிள் செட் இருக்குது. இந்த வளையல்கள் குழந்தைகள், பெரியவர்கள்னு அனைவருக்கும் தேவையான சைஸ்லாம் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வளையல்கள் பார்த்திங்கன்னா செட்டாகவும் கிடைக்கும். கண்ணாடி வளையல், மெட்டல் வளையல்னு எல்லா விதமான வளையல் கூட இங்கே கிடைக்கும். இந்த என்ட்ரன்ஸில் உள்ள என்ன ஐட்டம் இருக்குன்றதுக்கு சாம்பிளுக்காக தான் சில ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு செட்டாக கிடைக்கிற பேங்கிள்ஸ் ஐட்டம். ஸோ நமக்கு இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும், நமக்கு இந்த மாதிரி வேணும்னு தோணும். அப்போ நம்ம இந்த கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் சில குறிப்பிட்ட ஐட்டங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து ஆடி மாதம் வரப்பொழுது அம்மனுக்கு தேவையான விதவிதமான ஜுவல்லரிகளும் இங்கே இருக்குது. ஃபேன்சி ப்ளவுஸ் தைப்பாங்க, அந்த ப்ளவுஸ்க்கு தேவையான ப்ளவுஸ் புடவைகளுக்கு தேவையான விதவிதமான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாமே ஜுவல்லரி ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஜுவல்லரி விதவிதமாக இருக்குது. நம்ம ஷாப்குள்ளே என்டர் ஆன உடனே ரைட் சைடில் இருக்கிற இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாருங்கள், நெக்லஸ் மாதிரி ஐட்டம் இருக்குது, ஸ்டோன் வைத்த மாதிரி விதவிதமான செயினெல்லாம் இருக்குது. கல்யாண பொண்ணுக்கு மற்றும் இந்த ஃபேன்சி அண்ட் டிசைனர் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பின்னால் நாட் மாதிரி வைத்து அதில் வந்துட்டு ஹேங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலர் கலராக இருக்குது. நம்ம புடவைக்கு தேவையான மாதிரி கலரில் நம்ம மேட்சிங்கை இங்கே வந்து வாங்க முடியும். நிறைய கலர்ஸ், மாடல்ஸ், டிசைனில் இருக்குது. ஃபேன்சியாக புடவை கட்டும் பொழுது இடுப்பில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு முந்தியில் தைக்கிறது. ஃபேன்சி சாரீஸ் வாங்கும்பொழுது அதுக்கு முந்தி நார்மலாக தான் இருக்கும். ஸோ முந்தி தைக்கும்பொழுது இந்த லேஸ் மாதிரி இருக்கும், இதை வச்சு தைச்சிடுவாங்க. அப்போ அந்த புடவையுடைய லுக்கே மாறிடும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து முந்தியில் தைக்கிற லேஸ், இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நான் போனப்போ கொஞ்சம் கலர் தான் இருந்தது, உள்ளே அவங்ககிட்ட நிறைய கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம புடவைக்கு மேட்சிங்கானதை வாங்கலாம். இந்த மாதிரி கோல்டு பிளாக் இருக்கிற லேஸ் பார்த்திங்கன்னா எல்லா புடவைக்குமே கூட செட் ஆகும். டிசைனர் புடவைக்கு மட்டும் இல்லை, பட்டு புடவைக்கும், பிளெயின் புடவைக்கு கூட இந்த மாதிரி லேஸ் வச்சு தைக்கும் பொழுது அந்த புடவை ரொம்ப கிராண்டாக மாறிடும். இந்த டிசைன் மாடலை பொறுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும். இது கூட வந்துட்டு விதவிதமான ஸ்டோன் ஐட்டம்ஸ். இது ப்ளவுஸுக்கு நெக்கு கிட்ட, ஹேண்ட் கிட்டலாம் இந்த லேஸ் மாதிரி வச்சு தைப்பாங்க. அதே மாதிரி நம்ம சுடிதார் கூட இந்த மாதிரி வச்சு தைக்கலாம். ஸோ ஃபேன்சி சுடிதார் தைக்கும் பொழுது, ப்ளவுஸ் தைக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்டோன் மிரர் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி மாடல் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ப்ளவுஸ் கை கிட்ட வந்துட்டு ஒரே மாதிரி ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றும் செட்டு, இதெல்லாமே செட்டாக தான் வாங்கணும். நம்ம ப்ளவுஸுடைய மேட்சிங் தகுந்த மாதிரி வாங்கலாம். இது வந்துட்டு ரெண்டு பீஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ஹேண்ட்ஸ்க்கு வைப்பாங்க, இல்லைன்னா பேக்கில் கூட வைப்பாங்க. ஸோ அவங்கவுங்க ஐடியா. இந்த மிரர்ஸ் கூட நிறைய டிசைன்ஸ் இருந்தது. ஆடி ஒர்க்கு பண்ணுற மாதிரியான ப்ளவுஸ்க்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய தேவைப்படும்.
ஃபேன்சி ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமே இங்கே கிடைக்கும். அதோடு இங்கே ப்ரைஸஸ் வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் இவங்க தருவாங்க. அந்தளவுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் இருக்குது. பாருங்க எவ்வளோ கலர்ஸ் டிசைன்ஸ் மாடல்ஸ் இருக்குது. அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அதனுடைய ரேட் இருக்கும். இதெல்லாமே ஃபுல் செட்டு வரும். ப்ளவுஸ்க்கு பேக்கில் இந்த மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரண்டில் இந்த சின்ன டிசைன் வரும். அதோட ஹேண்ட்ஸ்க்கு வைக்கிறதுக்குன்னு மொத்தமாக ஒரு செட்டு. இது நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள், டிசைன்ஸ் கூட நிறைய இருக்குது. இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் கோல்டு கலரு, நிறைய டிசைன்ஸ் மாடல், ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும். ஸோ நம்மளுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி வாங்க முடியும். அந்த மாதிரி இங்கே நிறைய இருக்குது. இது கூட வந்துட்டு விதவிதமான லேஸு, இதெல்லாமே வந்து ப்ளவுஸில் நெக்குக்கு டிசைனாக வைப்பாங்க. அதே மாதிரி இது நிறைய த்ரெட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கூட நமக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். அதே மாதிரி ஃபேன்சி சுடிதார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மீட்டர் கணக்கில் தான் கிடைக்கும் நமக்கு. மீட்டர் 20, 30, 40, 50 ஒவ்வொரு லேஸும் வந்து ஒவ்வொரு ரேட்டு வரும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மீட்டர் கணக்கில் நம்ம வாங்க வேண்டியிருக்கும். இந்த கடைக்கு வரும்போது நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே கூட லேஸ் தான் பாருங்கள். இது ஃபுல்லாக கோல்டில் இருக்கிற மாதிரி லேஸு, சூப்பராக இருக்குது. இந்த லேஸ் எல்லாமே மீட்டர் 30 ரூபாய் தான். இது கூட பாருங்கள், சென்டரில் ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மீட்டர் 30 ரூபாய். ஸோ நம்ம ப்ளவுஸ்க்கு எத்தனை மீட்டர் வேணுமோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த ரெகுலராக ஃபேன்சி ப்ளவுஸ் தைக்கிறவங்க இதை அதிகமாகவே வாங்கி வைக்கலாம். அடுத்து ஆடி மாதம் வருது. ஆடி மாதம் அம்மனுக்கு நம்ம விதவிதமான அலங்காரம் பண்ணுவோம். ஸோ அந்த அலங்காரம் பண்ணுறதுக்காக விதவிதமான ஜுவல்லரி கூட இங்கே கிடைக்கும் பாருங்க. இதெல்லாமே ஜுவல்லரி, இதெல்லாம் காசி மாலை. அம்மன் அலங்காரத்துக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கிட்ஸ்க்கு கூட இந்த மாதிரி கிறிஸ்டல் செயின் போடலாம். ரொம்ப சீப்பாக இருந்தது ரேட்டு. நிறைய கலர்ஸில் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது மேட்சிங்காக போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரியவங்க கூட இதை வேர் பண்ணுவாங்க. நான் கூட சின்ன வயசில் இந்த மாதிரி கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ இதனுடைய குவாலிட்டி என்ன நமக்கு தெரியல. அதே மாதிரி இது வந்து செயின்ஸு நிறைய இருக்குது. முகப்பு வச்ச மாதிரியான செயின்ஸ் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பார்க்க கோல்டு மாதிரியே இருக்குது. கவரிங்கன்னு சொன்னால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருந்தது. நிறைய டிசைன்ஸில் கூட இருக்குது பாருங்கள். இது வந்து நமக்கு முடிந்தவரை தண்ணியெல்லாம் படாமல் தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா பாலிஷ் போயிடும். இப்போ வேர்வை அதிகமாக வரும்பொழுது இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணணும். வரலட்சுமி பண்டிகைக்கு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சில கோயில்களில் கூட நம்ம அம்மனை அலங்காரம் பண்ணுவாங்க. சுவாமி அலங்காரத்துக்கு கூட இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் யூஸ் பண்ணலாம். மேலெல்லாம் பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய காசி மாலை. இது தாலி சலடு மாதிரி விதவிதமான டிசைன்ஸ் இருந்தது. இது தாலி செட்டு கூட இருக்குது. ஸோ வரலட்சுமி பண்டிகைக்கு நம்ம அம்மனுக்கு அலங்காரம் பண்ணும்பொழுது இதெல்லாம் நம்ம போடலாம். நிறைய ஸ்டாக் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. டாலர் செயின். சாதாரணமாக கோல்டில் என்ன மாதிரியான டிசைன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் கவரிங்கன்னு சொன்னால் தான் நம்புவாங்க. அந்த மாதிரி சூப்பராக இருந்தது குவாலிட்டி எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ அழகழகான கலர் கலரான டாலர் செயின்ஸ்.
அம்மன் அலங்காரத்துக்கு தேவையான செயின், டாலர் செயின், மோப்பு செயின், நெக்லஸ், காசி மாலை, வளையல்கள், வட்டியானம் கூட இங்கே இருக்குது. மேலெல்லாம் பாருங்க, முத்து மாலை வச்ச மாதிரி ஹாரமெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வீடியோ அப்லோட் பண்ணின உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா, இதை விட நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.